ஹலோ மீடியா நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தர்பாரோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடக்க போகுது இல்லையா? ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ ஆடியோ லான்ச் நடக்க போகுது. சூப்பர் ஸ்டார் வரப்போறாரு, இன்னும் யார் யார் செலிபிரிட்டிஸ் இவங்களாம் வரப்போறாங்க அப்படின்ற இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து நான் சிரித்தால் அப்படின்னு ஒரு படம், அதிலிருந்து ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் சிரித்தால் படம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழா வந்து நடிக்கிறாரு. இந்த படம் வந்து அவனி மூவிஸ், நம்ம சுந்தர்சி சார் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவரோட சைட்லேருந்து இந்த படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதோட ஃபஸ்ட் சிங்கிள் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தர்பாரோட ஹைப் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் க்ரௌட்ஸ் அப்புறம் ஹிப்ஹாப் தமிழோட ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் எல்லாத்திலையுமே வந்து இந்த நான் சிரித்தால் பிரேக்கப் சாங் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அனதர் சைட். ஸோ இந்த சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இதோட லிரிக்லாம் வந்துட்டு செம ஃபன்னாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாட்டே வந்துட்டு இதோட டைட்டிலே சொல்லுது, இது ஒரு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சாங் அப்படின்னு. பொதுவாக தமிழ் சினிமா பிரேக்கப் அப்படின்னாலே வந்துட்டு ரெண்டு ஜானலாக தான் இருக்கும். ஒன்று வந்து ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி இருப்பாங்க, இன்னொன்று வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்குது, கதறி அழுகிற மாதிரியும் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான எமோஷன்ஸை ஒன்றா போட்டு ஹிப்ஹாப் தமிழா வந்து பாட்டு பாடி இருக்கிறாரு. ஸோ இந்த சாங்கோட லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரேக்கப், அதில் ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னாலே, என்ன வில்லன்னாலே அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ அஸ் யூஸ்வல் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரேக்கப் வந்து எப்படியோ நடந்தது. அந்த பொண்ணு வந்துட்டு இது ஏன் தப்பு கிடையாது, இதெல்லாம் உன் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க போல். ஸோ அதில் இன்னொரு லைன் வந்துட்டு செமையாக இருக்குது, என்னை போக சொன்னாலே போய் சாக சொன்னாலே வால்பேப்பரில் என் ஃபோட்டோவை தூக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்திருக்குது. இது வந்து நிறையா யங்ஸ்டர் பசங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பிரேக்கப் சாங்ஸ்லாம் வந்து வந்திருக்குது. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமப்பாட்டு ஒன்று இருக்குது. தமிழில் கூட வந்துட்டு நம்ம சிவகார்த்திகை நடிச்சிருக்கிறார், தனுஷனை நடிச்சிருக்கிறார், இப்படி எக்கச்சக்கமான பேர் வந்து ஒரு பிரேக்கப் சாங்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பாட்டையும் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. பிரேக்கப் ஆன பசங்களாம் வந்துட்டு இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சாங் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட லிரிக் வீடியோ ஃபுல்லாக எந்த மாதிரி இருக்குன்னா, சோசியல் மீடியாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. ஏன்னா இதில் வந்து எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்குது, வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நான் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கல்ல, இந்த பற்றி தான் வந்து இந்த வீடியோ சாங், இந்த லிரிக் வீடியோ சாங்கில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவோட ஃபோட்டோ, அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ காந்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் நேமில் தான் வந்து ஹிப்ஹாப் தமிழில் நடிக்கிறார். அந்த ஃபோட்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு வந்து, ஹீரோயின் நேம் வந்து அங்கிதா. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு நிறையா ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நடிக்கிறாங்க, அவங்களோட படத்தில் என்னென்ன நேம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு சின்ன ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.